சீராக் புத்தகம் 6:18 இறை வார்த்தையில் ஆண்டவர் இன்றைக்கு பேசுறார். பாருங்க, இந்த இந்த வாழ்க்கையை, இந்த ஞானத்தை நான் எப்படி சொந்தமாக்குவது? இன்னைக்கு நான் பிரசன்னத்தில் இருக்கேன், ஆனா வெளியில போன உடனே என் மனிதர்கள் எனக்கு எதிராக இருப்பவன் இருப்பானே, என் வாயத்தையில என் வாயில கெட்ட வார்த்தை வருவதற்கென்றே என்னை தவறி தூண்டுபவன் என்னோடு இருப்பானே, நான் பாவத்தை பார்க்க வேண்டாம் ஆனால் பாவத்தை காட்டக்கூடியவன் என் கண்முன்னே இருப்பானே, எனக்கு எதிராய் தூண்டி விடுபவன், எனக்கு எதிராய் குழி தோண்டுபவன் என்னோடு இருப்பானே, நான் விழுந்தால் சிரிப்பவன் என்னோடு இருப்பானே. நான் எப்படி இந்த ஞானத்தை பெறுவது? இந்த ஞானத்தை எப்படி எனக்கு சொந்தமாக்குவது? அவனை எப்படி எதிர்கொள்வது? ஆண்டவர் சொல்ற பாருங்க, குழந்தாய், 18 இறை வார்த்தை, 6:18 இறை வார்த்தை, குழந்தாய் இளமை முதல் நற்பயிற்சியை தேர்ந்துகொள். பயிற்சியா வாழ்க்கை இது? என்ன நற்பயிற்சி? ஜபம், ஜபத்தை புடி, ஜபிச்சு கொண்டே இரு, அவர் நாமத்தை போற்று, அவரை விட்டுறாத, அவரை விட்டால் வாழ முடியாது. உனக்காக இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஜெபம் படிக்கிற பொழுது எங்களுடைய பிரீவரியில் வரும் ஒரு வார்த்தை, த எனிமி இஸ் ப்ரௌலிங் லைக் எ ரோரிங் லைன், கர்ஜிக்கிற சிங்கம் போல இருப்பானோ. சாத்தானுடைய வலிமையை பாருங்க, அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல இருப்பான். எப்போ வேண்டாலும் உன்னை வீழ்த்தலாம், எப்போ நீ விழுவாய், எப்போ ஏமாந்து போவாய், எப்போ உன்னை தாக்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல இருப்பானா? ஆண்டவர் சொல்கிற பாருங்க, குழந்தாய் உன் இளமை முதல் நல்பயிற்சியை தெரிந்து கொள், முதுமையில் ஞானம் பெறுவாய். அப்படின்னா காலையிலிருந்து மாலை வரை அந்த முதுமையை தாங்க குறிக்கிறது. காலை எழுந்த உடனே அவரோட ஒப்பு கொடுத்து, அப்பா நீங்க தான் எனக்கு எல்லாம், அப்ப நான் இன்னைக்கு வேலைக்கு போக போறேன், அப்ப என் பிள்ளைகளை நான் வெளியில அனுப்ப போறேன், அப்ப என் பொண்டாட்டிக்கிட்ட, என் கணவர்கிட்ட இதை நான் சொல்ல போறேன், என்ன ஆண்டவரை சொல்லணும்னு ஒப்பு கொடுங்க. அப்ப நான் பேசும்போது நாவில் உன் வார்த்தையை வையுங்கப்பா, கேளுங்க. அப்பா நான் சந்திக்கிற பொழுது அவனை எப்படி எதிர்கொள்ளணும் சிந்தனையை என் சிந்தனையில் வையுங்கப்பா, கேளுங்க. அப்பா நான் செய்யும் பொழுது, என் மகனை கண்டிக்கிற பொழுது, என் மகளை கண்டிக்கிற பொழுது அந்த வார்த்தைகளை கொடுங்கப்பான்னு கேளுங்க. அதான் ஆண்டவர் சொல்ற பாருங்க, குழந்தாய் இளமை முதல் நற்பயிற்சியை தெரிந்து கொள், முதுமையில் ஞானம் பெறுவாய். இந்த ஜபத்தில் இருக்கிற பொழுது நீ ஒரு குழந்தை, நீ வாழ்கிற பொழுது நீ ஒரு ஞானி. இந்த ஜபத்தில் இருக்கிற பொழுது நான் சமர்ப்பிக்கிறேன், அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன், ஆனா வெளியில போன உடனே அவர் எனக்கு கொடுத்துட்டாரு, நான் ஆர்டர் போடுறேன், டேய் இது தப்புடா, மா நீ செய்யறது தவறு, ஏய் மகனே என் பிள்ளைய பார்த்து சொல்றேன், நீ இது செய்யாத, இந்த தப்பு நீ பண்ணக்கூடாது, இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கக்கூடாது, இந்த தவறான செயல் இருக்கக்கூடாது, இந்த தவறான நடவடிக்கைகளை விட்டுடுன்னு நான் சொல்றேன். ஏன்னா நாங்க குழந்தையா இருந்தேன், இப்ப நான் ஞானத்தோடு தேர்ந்தெடுக்கிறேன். ஏன்னா ஞானம் என்பது எது நல்லது எது தீயது என்று பகுத்தாயும் திறன்.